வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். புனித் ராஜ்குமார் அவர்கள் இறந்ததுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரோட அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு புனித்தோட ரசிகர்களால் மிகப்பெரிய புகார் முன்வைக்கப்பட்டுச்சுலங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த சர்ச்சைக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். வளர்ந்து வர்ற சினிமா நடிகரில் ஆரம்பித்து உச்சத்தில் இருக்கார்ல, புகழோட உச்சத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவர் வரைக்குமே எல்லாருமே ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறது ஒரே ஒரு நபருக்காக இப்போ வரைக்கும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் புனித் ராஜ்குமார் அவர்கள். கன்னட சினிமா உலகத்தோட அடையாளமாக திகழ்ந்துட்டு இருந்த நபர். அதுவும் அந்த மனுஷன் பண்ண உதவிகளாக இருக்குது பார்த்தீங்களா. நிறைய ஆதரவற்ற இல்லங்களை கிரியேட் பண்ணி விட்டது, முதியோர் இல்லங்களை அமைச்சது, 1800 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு முற்று முழுதான கல்வி செலவை ஏற்றுக்கிட்டது. அது மட்டும் இல்லை, அவர் இறந்த பிற்பாடு அவரோட கண்கள் தானம் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்கள் மூலமாக கிட்டத்தட்ட 4 பார்வை கிடச்சிருக்கு. லைஃப்லாம் இப்படி தாங்க இருக்கணும். ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போனால் இப்படி தான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம். இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்ததாலேயே புனித் ராஜ்குமார் மேலே இருந்த மரியாதை இன்னும் அதிகமாக இருக்குது. அதுவும் பல பேரும் அவரோட சமாதிக்கு பிறகு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு நாளைக்கு 30,000 பேர் அளவுக்கு மக்கள் அங்கே திரண்டுக்கிட்டு இருக்காங்களாம் இந்த மனுஷனோட சமாதியை பார்க்குறதுக்கு. 46 வயசுக்குள்ள ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியுமா? இந்தளவு கூட்டத்தை திரட்ட முடியுமா? திரட்டி இருக்காருங்க. இருக்கும்போது திரட்டுறது வேற, இறந்த பிற்பாடு திரட்டுறாங்களா, பெரிய விஷயம் இதெல்லாம். இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷனை இழந்ததை தமிழக மக்கள் நம்மளாலே பெருசாக தாங்கிக்க முடியல. இவரோட கர்நாடக ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ்ன்றாங்க, அடுத்த ஒரு 15 தெரிய வருது இறந்துட்டார்னு சொல்லிட்டு இந்த செய்தி யாரும் ஜீரணிக்கவே முடியல. அப்பேற்பட்ட இந்த நல்ல மனுஷனை இழந்ததை தாங்கிக்க முடியாமல் கர்நாடகாவில் இருக்க இவரோட ரசிகர்கள் எல்லாம் இப்போ இருக்க அழுகுறில் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு சிலர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. இவரோட மரண செய்தியை தாங்க முடியாமல் இன்னும் ஒரு சிலர் மாரடைப்பு ஏற்பட்டு செத்தே போயிட்டாங்க. இந்த ஒரு மனுஷனுக்காக அந்தளவு கூட்டங்க திரண்டு நிற்கிது. அந்த ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஒரு 10 ஒரு புகாரை முன் வச்சுட்டே இருந்தாங்க. இதுபோல் புனித் ராஜ்குமார் அவர்கள் இறந்தது இயற்கையான இறப்பு கிடையாது, ஒரு டாக்டர் மட்டும் அலட்சியமாக செயல்படாமல் இருந்திருந்தா புனித் ராஜ்குமாரை காப்பாற்றியிருக்கலாம். அந்த டாக்டரோட அலட்சியத்தால் தான் அந்த நல்ல மனுஷனோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியல, என்னடா ட்ரீட்மெண்ட் நம்ம ஒழுங்காக தானே கொடுத்தோம், இவங்கனால இப்படி ஏன் பக்கம் திரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு கடத்தில் எங்கே போய் திரும்ப முடிஞ்சுது. இந்த டாக்டருக்கு எதிராக பெங்களூரு சதாசிவ நகரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் 2 புகார்கள் பதிவு பண்ணப்பட்டுருச்சு. இந்த ஒரு டாக்டருக்கு எதிராக இவர் யார் நினைக்கிறீங்க? இந்த புனித் ராஜ்குமார் ஃபேமிலி இருக்கலங்க, அதோட குடும்ப டாக்டரே இந்த நபர் தான், பேர் ரமணராவ். புனித்தோட ரசிகர்கள் புகார் பதிவு பண்ணியிருந்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை என்ன தெரியுமா அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இது போல் புனித் ராஜ்குமார் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன நேரத்தில் அவர் இந்த டாக்டரை போய் பார்த்துருக்காரு. யார், ரமணராவை போய் பார்த்துருக்காரு. அதுக்கு பிறகு இவருடைய உடல்நிலையை அவதானித்த ரமணராவ் இவரை அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்காக ஆம்புலன்ஸை பிரயோகப்படுத்தலை. இவர் காரில் அனுப்பிச்சு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, இவரோட பையன் ஒரு ஹாஸ்பிட்டலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார், ரமணராவோட பையன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவர் வாலண்டியராக புனித் ராஜ்குமார் அனுப்பியிருக்காரு. இதுக்கெல்லாம் மேலே புனித் ராஜ்குமார் தனக்கு ஏதோ உடம்பு பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரமணராவோட கிளினிக்கு போயிருக்காரு. ஆனால் அங்கே அவருக்கு உடனே சிகிச்சை கொடுக்கப்படலை. புனித் ராஜ்குமார் அவர்களை அந்த கிளினிக்கில் அவர் காக்க வச்சுருக்காரு டாக்டர். காக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால தாங்க எங்கால் இறந்தார் அப்படின்னு புனித் ராஜ்குமாரோட ரசிகர்கள் அந்த புகார் கடிதத்தில் சொல்லியிருந்தாங்க. தனக்கு எதிரான குற்றச்சாட்டு எப்போ புகார் வரைக்கும் போச்சோ இதுக்கப்புறம் வாயை மூடிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் ரமணராவ் அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் அப்போ விளக்கம் கொடுத்தாருங்க, அதே இப்போ பல ரசிகர்களை ஏற்றுக்கல, அதுதான் உண்மை. அவர் இப்போ வரைக்கும் விளக்கமான விளக்கமாக கொடுத்துக்கிட்டே இருக்கார் அந்த டாக்டர். அவர் என்ன தரமா சொல்லியிருக்கார், இப்போது கடந்த 29 புனித் ராஜ்குமார் என்னை பார்க்க வந்தார், கரெக்டாக நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்த நேரம் என்னோடய கிளினிக்கில் இன்னொரு பேஷண்ட்டை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி முற்பகல் 11:15 11:20 வரைக்கும் மட்டும்தான். அந்த இன்னொரு பேஷண்ட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் நான் புனித் ராஜ்குமாரை காக்க வச்சேன்னு சொல்கிறாருங்க. இது அவரே சொல்கிற ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ காக்க வச்சிருக்காரு, ஒரு நிமிஷம் மட்டும் காக்க வச்சிருக்காராம். அதுக்கு பிறகு புனித் ராஜ்குமாரை உடனே உள்ளே கூப்பிட்டு நான் பேசினேன். அப்போ அவர் உடல்நல பிரச்சனை சார்ந்த ஒரு சில விஷயம் கிட்ட சொன்னார். நான் விசாரித்த உடனே ட்ரீட்மெண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்லியாகணும், அவர் கிளினிக்கு வந்தப்பவே படபடப்பாக இருந்தார், ரொம்பவே படபடப்பாக இருந்தார். நான் கேட்டேன் என்னாச்சு இவ்வளோ படபடப்பாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ புனித் சொன்னார், இது போல் ஜிம்லேருந்து நேராக இங்கே தான் வரேன் கிளினிக்கு, அதனால தான் டாக்டர் படபடப்பாக இருக்குது அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார். இந்த நேரம் வரைக்குமே புனித் ராஜ்குமாருக்கு நெஞ்சு வலி எதுவுமே ஏற்படலை, அவர் நார்மலாக தான் இருந்தார். சரி, இருந்தாலும் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இசிஜி எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அவரோட இதயம் ரொம்ப அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட தாமதிக்கலை,
புனித்தோட ஒய்ஃப் இருக்காங்கள அஸ்வினி, இவங்களுக்கு நான் உடனே ஃபோன் பண்ணிட்டேன். இது போல் உங்கள் ஹஸ்பண்ட் கிளினிக்கு வந்தார், அவருக்கு இசிஜி எடுத்து பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இதயத்தில் மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்க விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்கள் உடனடியாக இவரை பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நான் சொல்லி முடிக்கிறேன், கரெக்டாக இப்போ புனித் என்கிட்ட சொல்கிறாரு எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு பிறகு நான் லேட் பண்ணலை, புனித்தை காரில் அமர வச்சுருந்தேன். நான் ஏதோ ஆம்புலன்ஸை வேணும்னே அனுப்பாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல பேரும், அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் காரில் இருக்கிற நேரத்தோடு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் அந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு 10-15 நிமிஷங்கள் வரைக்கும் தாமதமாகும். இந்த தாமதம்ன்றது சரியான விஷயமா இருக்காது மருத்துவத்தில். நான் அதனால தான் அவரை கார்லேயே அனுப்பிச்சு வச்சேன். ஆனால் இதை எல்லாருமே தப்பாக சொல்கிறது ஏற்றுக்க முடியல அப்படின்ற விஷயத்த அவர் பதிவு பண்ணாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறார் டாக்டர், அந்த நேரத்தில் கூட புனித் ராஜ்குமார் அவர்களோட நாடி துடிப்பு சீராக இருந்துச்சான், அதில் எந்த விதமான மாறுதலும் தெரியலையா. புனித் ராஜ்குமார் அந்த நேரத்தில் சுய நினைவோடு தான் இருந்திருக்காராம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் சுய நினைவை இவர் இழந்ததாக ஒரு ரிப்போர்ட் இருக்குங்க. அதை பேஸ் பண்ணி அவர் இந்த உண்மையை வெளியே சொல்லியிருக்கலாம். என்னோடய கிளினிக் ரொம்ப காம்பாக்டான ஒரு கிளினிக் தான், அதில் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுலாம் வசதி கிடையாதுங்க. நான் இதுக்காக தான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இவர் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனே தவிர, நான் வேறு எந்த உள்நோக்கத்துலையும் அவர் அங்கே அழைச்சிட்டு போக சொல்லலை அப்படின்ற தன்னிலை விளக்கத்தையும் டாக்டர் ரமணராவ் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஆலோசனைகளாக வழங்கணுமோ, ஒரு மருத்துவராக வழங்கணுமோ, அந்த ஆலோசனைகள் எல்லாத்தையும் புனித்துக்கு வழங்கினேன். அது எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இங்கே வரும்போது அவர் மிகப்பெரிய பிரச்சனையை சுமந்து வந்ததாக பல பேர் சொல்கிறாங்க, அதில் உண்மை இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சிச்சுவேஷனில், அதாவது புனித் ராஜ்குமார் இருந்த இடத்துல என்னோடய சொந்த பையனே இருந்திருந்தாலும் நான் அவனுக்கு இப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேன், நான் அவனுக்கு இப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. இதையே தான் நான் புனித விஷயத்துலேயும் பண்ணங்க, ஏன்னா புனித எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு நான் ஒருபோதும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல அலட்சியம் காட்டவே இல்லைங்க, முடிஞ்சளவு ஸ்பீடான ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் பையனுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி தான் நான் புனித்துக்கு பார்த்தேன், அதை தப்பாக பேசுறது ஏற்றுக்க முடியலன்னு அவர் சொல்லியிருந்தாருங்க. புனித் விஷயத்தில் ஒரு டாக்டர் பொதுமக்களுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு அவர் கடைசியாக சொல்லி முடிச்சிருந்தார். புரியுதா இந்த வாக்கியத்துக்கு நான் அர்த்தம் என்னன்றது? அதாவது மக்களுக்கு மெடிக்கல் டேர்மை பற்றி அதிகமாக சொன்னால் புரியாது, அதுவும் இல்லாமல் உச்சக்கட்ட குழப்பமும் ஏற்படும். இதுக்காக தான் டாக்டர்ஸ் பொதுமக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் போதுமோ அதை மட்டும் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால், சிஎம் ஏன்னா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலையோட அடுத்தடுத்த கட்ட நகர்வு இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் தான் ரிப்போர்ட்டில் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்க ரொம்ப நுண்ணிய ட்ரீட்மெண்ட்ஸை பற்றியோ அதோட மெத்தட்ஸை பற்றியோ எதுவுமே இருக்காது. புரியுதா? மக்களுக்கு மெடிக்கல் டேர்ம் சார்ந்து எது சொன்னால் புரியுமோ அதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதையே தான் டாக்டர் ரமணராவும் பண்ணியிருக்காராம். பார்த்தீங்களா மக்களே, ஒரு டாக்டர் இறங்கி வந்து இந்த அளவு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ கூட புனித் ராஜ்குமாரோட ஒரு சில ரசிகர்கள் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கலை. இதுக்கு டாக்டரோட அலட்சியம்தான் காரணம்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புனித் ராஜ்குமாரோட இன்னொரு தரப்பு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்க இயற்கையான மரணம் இதுன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் அலட்சியம்தான் காரணம்னு திரும்ப அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 46 வயசில் ஒரு மனுஷன் இறக்குறாருனா எப்படி முடியும்? அதுவும் நாங்கள் தெய்வமாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த நல்ல மனுஷனை கொண்டுட்டேப்பா, அது அதுன்னு இப்போ வரைக்கும் எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரமணராவ் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்தது நல்லதாக போச்சு. டாக்டர் ரமணராவோட ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துகிற மாதிரி சிவராஜ்குமார் இருக்கார்லங்க, அதான் மறைந்த புனித் ராஜ்குமார் அவர்களோட அண்ணன், இவர் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. என்ன சொல்லியிருந்தார்னா, என் தம்பியோட சாவில் எனக்கு ஒரு கோபம் இருக்குது, அதாவது என்னோடய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தா என் தம்பியை காப்பாற்றிருக்கலாமோ, அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்றனால தான் புனித் அதை தேடி போகிற பயணத்தினப்போ தாமதம் ஏற்பட்டு இந்த கோல்டன் ஹவரை நாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு அதிருப்தி எனக்குள்ளே ஏற்பட்டுடுச்சு. ஸோ இந்த மரணத்தில் மிகப்பெரிய தவறாக அதை பார்க்குறோம், பெரிய ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கிட்ட இல்லாமல் இருந்தது, அது மட்டும் இருந்திருந்தால் என் தம்பியை காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்னு அந்த அண்ணன் கூட பிறந்த அண்ணன் ஃபீல் பண்ணி பேசியிருந்தாப்பில். இந்த விஷயத்தை நீங்கள் டாக்டர் ரமணராவோட ஸ்டேட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கே புரியும். மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம். இல்லை, முதல் விஷயம், உங்கள் உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்சாலே போதும், உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. நீங்களாக அலட்சியப்படுத்திக்கிட்டு வேணாம் இது அதுவாக இருக்க போகுது அது இதுவாக இருக்க போகுதுன்னு வீட்டில் சும்மா இருக்காதிங்க. ஒரு ஒப்பீனியன் டாக்டர்கிட்ட கேட்கறது நல்லது, இதை முதல்ல பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக சிந்திக்க வேண்டியதுன்னு சொல்கிறத விட கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதலுதவி செய்கிறது எப்படி. இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு இதய துடிப்பு நிற்குது அப்படின்னா அவருக்கு நீங்கள் எப்படி முதலுதவி செய்கிறது? இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய முதலுதவி சார்ந்த ஒவ்வொரு கேட்டகரிஸ் பண்ணியிருப்பாங்களே, இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கு இப்படி தான் முதலுதவி பண்ணணும், இவருக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேசிக்கெலாம் கற்றுக்குங்க. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கற்றுக்குங்க. ஏன்னா இது உங்களுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரியாத இன்னொரு நபர் கூட நீங்கள் உதவி பண்ணலாம், முதலுதவி பண்ணலாம், அவரோட உயிரை காப்பாற்றலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஆக நீங்கள் மனசில் தெளிவாக வச்சுக்க வேண்டிய விஷயம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். வேலை வேலை சொல்லிட்டு உடம்பை கெடுத்துக்காமல்
முதல்ல உடம்புக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. உங்களோட உடல் நலத்தை நீங்கள் முதல்ல பேணுங்க. அதுக்கப்புறம் மற்ற எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்காக தான் சொல்கிறேன், நல்ல ஆரோக்கியமான உடல் அப்படின்ற சுவர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சித்திரமாக பண்ண முடியும். புரியுதா? அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.